தலைவர் 171 சம்மந்தமாக அப்பப்போ வெளிவந்த தகவல்கள் எல்லாம் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஒரு க்யூரியாசிட்டியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லியாகணும். ஏன்னா அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படம் சன் பிக்சர்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னும் ரசிகர்கள் இப்போ எதிர்பார்க்க ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் அதில் ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சமீபத்தில் கசிஞ்ச அந்த தகவல் தான். அது அஃபீஷியலாக கூட கன்ஃபார்ம் ஆகலை, வெளிவந்த ஒரு தகவல் தான் அது. ஆனால் அதுக்கே ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏஐ மூலமாக விதவிதமான ஃபோட்டோஸ்லாம் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது வந்து ஏஐன்னு நம்பவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ரியலாக இருக்குது. இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு அவ்வளோ பெரிய ஒரு உச்சத்தை வந்து தொட்டிருக்குன்னு தான் சொல்லணும். யாரை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம், யாருடைய உருவத்தை வேணாலும் அப்படிங்கிறது. இது ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவாகவும் இருக்குது. டெக்னாலஜி அப்படிங்கிறப்போ அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். அதில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி ஒரு அஃபீஷியல் போஸ்டர்ஸ் மேலேயே நமக்கு வந்து நினைக்க தோணுது. அவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக அந்த ஏஐ பயன்படுத்தி சூப்பர் ஸ்டாரும் சிவகார்த்திகேயன் அவர்களும் சேர்ந்துருக்கிற மாதிரியான அந்த ஃபோட்டோஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு உண்மையாகவே ஒரு நமக்கு ஒரு ஆசை வந்து இப்போவே வர ஆரம்பிச்சிருது. கண்டிப்பாக அது ரியலாக அது வந்து கன்ஃபார்ம் ஆகணும், அஃபீஷியலாக அது 100%. சன் பிக்சர்ஸ்லேருந்து அதுக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து விரைவில் வரணும். தேட்டரில் வந்து நம்ம இந்த ரெண்டு வரையும் கண்டிப்பாக பார்க்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்து ஏற்படுது. அதுக்கு என்ன காரணம்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய வெறித்தனமான ஃபேன் பாய் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இமிட்டேட் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய பாடி லாங்குவேஜ், அதுமாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு முன்னாடியே ஆனந்த விகடன் விருது வழங்கும் விழாவில் சூப்பர் ஸ்டாருடைய வாய்ஸை இமிட்டேட் பண்ணார் சிவகார்த்திகேயன் அவர்கள். அதை ரஜினிகாந்த் அவர்களே ரசிச்சிருப்பாங்க, பக்கத்தில் இருந்ததெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த வகையில் ஒரு ரசிகர், அந்த ரசிகர் யாரை ரசித்தாரோ அந்த நடிகர், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அது வந்து சூப்பர் ஸ்டாருக்கும் அது பெருமை. ஏன்னா தன்னுடைய ரசிகரோடு நடிக்கிறது, தன்னுடைய ரசிகர் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு முன்னணி ஹீரோ ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு பெருமையோட சூப்பர் ஸ்டாருக்கும் அது வந்து நடிப்பாங்க. அதுமாதிரி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் நம்ம பார்த்து வளர்ந்த மனிதர், நம்மளுடைய தலைவரோடு நம்ம நடிக்கிறவங்கிற ஒரு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் அவருக்கும் இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த காம்போவே அட்டகாசமாக இருக்கும். அது நிச்சயமாக 100% கன்ஃபார்ம் ஆகி அதை வந்து அனுபவிக்கக்கூடிய, பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கணும். ரசிகர்கள், சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ், சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஃபேன்ஸ், அதுமாதிரி ஒட்டுமொத்த சினிமா ஃபேன்ஸுக்குமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்மளும் வந்து விரும்புகிறோம். அந்த வகையில் இப்போ ரசிகர்கள் டிசைன் பண்ணிட்டு வர இந்த ஏஐ ஃபோட்டோஸும் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை எல்லா பதிலுமே பெற்றுட்டு வருதுன்னு தான் சொல்லணும். அதுமாதிரி ரோபோ சங்கர் அவர்கள் தன்னுடைய 22வது திருமண நாளுக்காக சூப்பர் ஸ்டார் ஃபேமிலியோட மீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸுமே நம்மளை ரொம்பவே நெகிழ வச்சிருக்கு. தலைவர் 170 ஷூட்டிங் போயிட்டுருக்கிற அந்த பிரசாத் ஸ்டுடியோவில். இப்போது தலைவர் 170 அது வந்து பிப்ரவரி மார்ச்க்குள்ளே அந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும். அப்புறம் ஏப்ரல்லேருந்து நிச்சயமாக தலைவர் 171 ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கு முன்னாடி ஜனவரியிலேயே நமக்கு வந்து லால் சலாம் ரிலீஸ் ஆகுது. இந்த டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஆடியோ லான்ச் நல்லா நடக்க போகுது அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகிருக்கு. அடுத்தடுத்து ரசிகர்களுக்கு ஒரு விருந்து தான். எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிப்பதற்கு ரசிப்பதற்கு எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க? அதுமாதிரி சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் இந்த காம்போ அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகி இது வந்து உறுதி அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாத்தையுமே மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.